ஹலோ மக்களே, 18 வயசு கீழே உள்ளவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்க்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஃபெமினிசம், அதை பற்றி யாராவது தப்பாக பேசுனீங்க அப்படின்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், வெளியில் போயிடலாம். முதல்ல ஃபெமினிசம்னா என்ன எனக்கும் தெரியாது. இந்த ஃபெமினிசத்துக்கு அர்த்தம் யார் அப்படின்னா, அந்த ஃபெமினிசத்தை கண்டுபிடிச்சவங்க கூட நீ தெளிவாக சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் அது தூக்கி பிடிக்கிறவங்கள ஒரு காரணம் சொல்கிறாங்க, அது என்னங்கிறத கடைசியாக வருவோம். இந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி நிகழ்வு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கண்டென்ட் எடுத்திருக்கு. டெல்லியில் சில வருடங்களுக்கு முன்னால் பேருந்தில் வச்சு ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டது ஒரு அந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய உலக அளவில் பரபரப்பாச்சு. அதே டெல்லியில் இப்போ ஒரு சம்பவம் உலக அளவில் பரபரப்பாயிட்டிருக்குது. அந்த சம்பவம் ஒரு பெண்ணுன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப அருவறுப்பாக கேவலமாக இருக்குது. ஏன்னா உண்மையான பெண்களெல்லாம் வந்து இனி அக்கா தங்கச்சிகளோட பொருட்களையாடா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டக்கூடாது பாருங்கள். அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி, பெண்ணுன்னு சொல்ல வேண்டாம், அதை வந்து ஆதிவாசின்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த கேரக்டரு அந்த கெட்ட பார்க்கும்போது அது ஆதிவாசி மாதிரி தான் இருந்துச்சு. டெல்லியில் மெட்ரோ ரயிலில் ஒரு ஆதிவாசி சக பெண் பயணிகளோட பயணிக்கிறாங்க ஆடைகளே இல்லாமல். செய்தித்தாள்கள்லாம் எப்படி வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ்கர்ட் ட்ரெஸ்ஸில் வந்து வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மைக்ரோஸ்கர்ட்டா, என்னடா புதுசாக இருக்குது? ஸ்கர்ட்டு தெரியும், மினி ஸ்கர்ட்டு தெரியும், மைக்ரோஸ்கர்ட்னா என்னடான்னு யோசித்தா ஜட்டி பாடியோடு வந்திருந்தாங்க. அந்த ஆதிவாசி வந்து எதுக்காக அப்படி வந்தாங்கன்னு அப்படி கேட்கும்போது, இது என்னுடைய ஆடை, இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய ரைட்ஸ், இதில் தலையிடுறதுக்கு நீ யார், என்னுடைய ட்ரெஸ்ஸை பற்றி க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு ஹூ ஆர் யூ, உன்னை விட 1000 times நான் பெட்ரு, நீ என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை செஞ்சுருக்கு. இப்போ அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ அந்த பெண்மணி செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும், இல்லை இதை பற்றி பேசவே வேண்டான்னு சொல்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும், இதெல்லாம் ஒரு பொண்ணாமா இதை பற்றி ஏமா பேசுகிறேன்னு நினைக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ இது ஆதரவு தெரிவிக்கிற கூட்டம் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபெமினிசம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, அதை வந்து நாங்கள் காப்பாற்ற போராடுவோங்க, எங்கள் உயிரை கொடுப்பங்க, எங்கள் ரத்தத்தை கொடுப்பங்க, எங்களுடைய ட்ரெஸ்ஸையும் கொடுப்பங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போராடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ அந்த ஆதிவாசி சொன்னால் அந்த கூட்டுக்கே வருவோம், நம்மளை விட அது 1000 times அது பெட்டராகவே இருந்துட்டு போட்டோம், தப்பு கிடையாது. இப்போது கற்காலத்துக்கு போய் ஒரு சில விஷயங்கள் எடுத்தோம் அப்படின்னா, ஆடைகளே இல்லாதப்போ இந்த இலைத்தலைகளெல்லாம் கட்டிகிட்டு இருக்கும்போது கூட இவ்வளவு கவர்ச்சி தெரியல. ஏன்னா அன்றைக்கி ஆடைகள் இல்லை, நாகரிகமற்ற காலமாக அது கருதப்பட்டது. அது வந்து கற்கால மனிதர் காலம் அல்லது நாகரிகம் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி காலங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. இன்றைக்கி நாகரிகம் வளர்ந்துருச்சு, நம்ம நாகரிகத்தோடு இருக்கோம், நவ நாகரிக உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம், என்ன ஒரு மிகப்பெரிய வேறுபாடுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ப்ரெசன்ஸ், நம்ம எப்படி நம்மளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதான். ஆதிவாசியாக இருக்கிறவங்க வந்து மட்டும் நல்ல நீளமான முடிகளை வச்சுட்டு இருந்தான், நீளமான தாடிகளை வச்சுட்டு இருந்தான், எப்படி சுத்தமாக இருக்கணும்னு தெரியாது, எப்படி ஆடை உடுத்தணும்னு தெரியாது, ஒரு இடத்துல எப்படி பழகணும்னு தெரியாது. இவ்வளவு வேறுபாடுகள் தெரியாத ஒரு ஆதிவாசி காலத்திலிருந்து இப்போ மாறுபட்டு நம்ம எப்படி ஆடை உடுத்தணும், நம்மளை எப்படி ப்ரெசன்ட் பண்ணிக்கணும், எப்படி மற்றவங்கள்ட்ட பழகணும், இவ்வளவு விஷயங்களையும் தெளிவாக நம்ம பெற்றோர்களும் சரி இந்த சமுதாயமும் சரி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் பழைய ஆதிவாசி காலத்தில் இருந்த மாதிரியே ஆடைகளை உடுத்திட்டு தான் பொதுவான இடங்களுக்கு வருவேன் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா, அந்த ஆதிவாசி நினச்சது அப்படின்னா, அந்த ஆதிவாசியை ஆதரிக்கிற கூட்டங்களும் நினச்சது அப்படின்னா, நினச்சிட்டு போங்க, உங்களை விட நாங்கள் 1000 times பெட்டராக இருக்க விரும்பலை. அதே போல் நீங்கள் அது உடுத்தின அதே ஆடையை வச்சு, நீங்கள் உடுத்தின அதே ட்ரெஸ் கோடை வச்சு, உங்களுடைய உரிமை உங்களுடைய ரைட்ஸுன்னு நினைக்கிற அந்த ஆடையோட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது நம்ம நாட்டோட பிரதமரை சந்திக்கிறதுக்கு, நம்ம நாட்டோட ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு, அல்லது உங்கள் ஸ்டேட்டோட முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு, இல்லை பள்ளிவாசல் போகிறதுக்கு, கோயிலுக்கு போகிறதுக்கு, சர்ச்சுக்கு போகிறதுக்கு, புனித ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சீஃப் கெஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம், உங்களுக்காக அவங்கெல்லாம் காத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ உங்களுடைய ஆடை உங்களுடைய ரைட்ஸு உங்களுடைய உரிமைன்னு சொல்லி நீங்கள் போய் அதெல்லாம் கலந்துக்குவீங்களா? அந்த ஆதிவாசி கலந்துக்குமா? அந்த ஆதிவாசி ஆதரிக்கிற கூட்டங்களெல்லாம் கலந்துக்குவாங்களா? அதே மாதிரி போய் கலந்துக்க மாட்டாங்க, கலந்துக்கவும் முடியாது. அது ஒரு அருவறுக்கத்தக்க செயல் தான், அது ஒரு கேவலமான மட்டமான மனநோயாளிகள் செய்யக்கூடிய ஒரு செயல் தான். அப்படியாப்பட்ட செயலை செய்கிற உங்களை விட நாங்கள்லாம் 1000 times கீழே இருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அந்த காட்சிகளில் அந்த பேருந்தில் பயணிக்கும் போது, அந்த மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் போது அந்த காட்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாமே அருவறுப்போட ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கும், முகத்திலேயே அதை வெளிப்படுத்தியிருப்பாங்க. குளிச்சுட்டு வந்தாளா குளிக்காமல் வந்தாளா எப்படி வந்தானே தெரியாது.
ஆனால் ட்ரெஸ்ஸு போட்டாளா போட்டிருக்காளா போடலையான்னு தெரியாது. அந்த ஆதிவாசி அப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சுருக்கு. இது வந்து இன்றைக்கி நேற்று ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கலை, தொடர்ச்சியாக பல நாட்கள் நடந்துகிட்ருக்குது. இதை பிடிக்காத ஒரு பெண் இதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ட்விட்டர்லேயும் யூடியூப்லாம் போட்டதுன்னா வைரல் ஆகிருச்சு. இதை பற்றி நீங்கள் வைரல் ஆகிறதுக்காக இது செஞ்சீங்கன்னா கேட்குறாங்க, ப்ரெஸ்ஸு மீடியாலாம் போய் கேட்குறாங்க. அப்பவும் இல்லை இல்லை, இது என்னோடய ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனநிலையோடு அந்த பெண் இருந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப அருவறுப்பாக தான் இருக்குது. அந்த ஆதிவாசி மூஞ்சியில் ஒரு மாதிரி பண்ணிடலாமான்னு தோணுது, அதாவது காரை ஈரி துப்பி இல்லாமல் தோணுது, வேறு எதுவும் கிடையாது. இது வந்து நீங்கள் இப்படி நடந்துக்கிறதுனால இது பல பேருக்கு வந்து அருவறுப்பாகவும் பல பேருக்கு வந்து ஆபாசமாகவும் பல பேருக்கு இது சுகமாகவும் ஆணு வாய்ப்பிழந்துட்டு பார்க்குற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் செஞ்சது சரி கிடையாது, அதுவும் அவங்கள ஆதரிக்கிறதும் சரி கிடையாது. சரி, இப்போ ஃபெமினிசம் ஃபெமினிசம்னு பேசுகிறோம்ல, ஃபெமினிசம்னு என்ன, வாட் இஸ் த ஃபெமினிசம், பெண்ணியம். இப்போ ஃபெமினிசம் அப்படிங்கிறத இப்போ எப்படி தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆண் என்னென்ன வேலையை செய்கிறானோ எதையெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் ஒரு பெண்ணும் செய்யணும், அதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லப்படும். உண்மையிலேயே அப்படி தான் இன்றைக்கி பல பெண்கள் தவற நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆண் எங்கேயுமே வந்து அரைக்குடைய ஆடையோடு போகிறது இல்லையே, அப்படிங்கிறதுக்கு இந்த பெண் செய்கிறான். ஆண் செய்யாத வேலைகளையும் பெண் உரிமையோடு, அதாவது எந்த விதமான தடையும் இல்லாமல் செய்யணும், அதுதான் ஃபெமினிசம் அப்படிங்கிறதையும் தப்பாக புரிஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ ஃபெமினிசம் அப்படிங்கிறது, அதாவது பெண்ணியம் அப்படிங்கிறது நான் எப்படி புரிஞ்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு பெண் அந்த பெண் பெண்ணாகவே வாழ்வதற்கு தேவையான எந்த விதமான தடங்களும் இல்லாமல் தகுதியான உரிமையை சரியான உரிமையை அந்த பெண்ணுக்கு கொடுத்துறது தான் பெண்ணியம். ஒரு பெண் பெண்ணாக வாழணும், சாரி கட்டணும்னு நினச்சா சாரி கட்டணும், சுடிதார் போகணும்னு நினச்சா சுடிதார் போகணும், தன்னை எப்படி இந்த உலகத்துக்கு ப்ரெசன்ட் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அப்படி ப்ரெசன்ட் பண்ணணும். அதுவும் நாகரிகம் கருதி, யாருடைய வேலைகளுக்கும் இடையூறு இல்லாமல், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், யாருக்கும் அருவறுப்பாக அசிங்கமாக ஆபாசமாக காட்டாமல் தான் ஒரு நல்ல பெண்ணாக இந்த உலகத்தில் இருக்கணும். உதாரணமாக அன்னை தெரசா மாதிரி, இந்திரா காந்தி மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, இவங்க இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஆடைகள் எப்படி இருந்தது, இவங்களுடைய கண்ணியம் எப்படி இருந்தது, இவங்க சொசைட்டியில் பழகிய விதங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்களும் ஃபெமினிசம் பேசிய, ஃபெமினிசத்தை ஆதரிக்கிற, பெண்ணியம் பேசக்கூடிய, பெண்ணியத்தில் மூழ்கிய பெண்கள் தான் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதுபோ அது இல்லாமல் ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். இன்றைக்கி ஆண்களெல்லாம் டாஸ்மாகில் தண்ணி அடிச்சுட்டுக்கிறான், நம்மளும் போய் அடிப்போம். இன்றைக்கி ஆண்களெல்லாம் பப்புலையும் பார்லேயும் போய் தண்ணியை அடித்து என்ஜாய் பண்ணுறான், நம்மளும் போய் பண்ணுவோம். இன்றைக்கி ஆண்கள் பெட்டிக்கடையில் சிகரெட் பேக்கெட்டை வாங்கி ஸ்மோக் பண்ணி அவன் ஸ்டெயிலாக ஊதிட்டுக்கிறான் புகையை, அதை நம்மளும் பண்ணுவோம். இன்றைக்கி ஆண்களெல்லாம் பெண்களை பார்த்து சைட் அடிச்சுட்டுக்கிறான், நம்மளும் பண்ணுவோம். இன்றைக்கி ஆண்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்தான்னா ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் கூட்டுப்பாலியல் பலாத்காரம் செய்கிறான், நம்மளும் நாலு பெண்கள் சேர்ந்து ஒரு ஆணை தூக்கிட்டு போய் கூட்டுப்பாலியல் பலாத்காரம் செய்வோம். இதெல்லாம் ஃபெமினிசம் கிடையாது, இதெல்லாம் ஃபெமினிசமே கிடையாது. இதெல்லாம் ஆண்கள் செய்கிறது எல்லாமே ஆண்களும் முட்டாள்தனமான காரியங்கள் செய்கிறாங்க, பெண்களும் அதே முட்டாள்தனமான காரியங்களை செய்யாதீங்க. இங்கே பெண்ணியம் அப்படிங்கிறது இயற்கை பெண்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அருட்கொடை, ஒரு அருள். அதெல்லாம் அதை வந்து ஒரு பெண் எப்படி எடுத்துக்கிறா, எப்படி பாதுகாக்கிறா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பெண் இந்த சமுதாயத்தில் பிரதிபலிக்கிறது. ஒரு பெண்ணை வைத்து தான் அந்த குடும்பமும் அதன் பின்னணியும் அதன் சமுதாயமும் நிர்ணயிக்கப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன் இந்த உலக அளவிலேயே நீங்கள் எடுத்தாலும் பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப போற்றப்பட வேண்டியவர்கள். ஆண்களும் பெண்களும் சமமாக கேட்டால் அதற்கு உடல் ரீதியாக இயற்கை ரீதியாக பல வேறுபாடுகள் இருக்குது, சமம் கிடையாது. சமுதாயத்திலேயும் ஆண்கள் பெண்கள் சமமாக கேட்டால் பெண்களுக்குன்னு சில தனிப்பட்ட உரிமைகள் இருக்குது, ஆண்களுக்குன்னு சில தனிப்பட்ட உரிமைகள் இருக்குது, ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியாது. எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் தங்களுடைய உரிமைகளை தங்களுக்கு பிடிச்சதை யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செய்கிற வரைக்கும் பெண்ணையும் காக்கணும், காக்கப்பட வேண்டும். பெண்களுக்கான தேவைகளில் ஆண்களும் கூட நின்று கை கொடுக்கணும். ஆண்களுக்கும் அதே மாதிரி தான், ஆண்களும் தங்களுக்கான வேலைகளை யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செய்கிற வரைக்கும் ஆண்களுக்கும் உண்டான, ஆண்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபெமினிசம் சரி, ஆண்மைன்னு சொல்லுவானுங்களா, அது தப்பாச்சே. பெண்களுக்கு ஃபெமினிசம்னு சொல்கிறோம், பெண்ணியம்னு சொல்கிறோம், ஆண்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கும் பொறுப்பு இருக்குது, சமுதாய பொறுப்பு இருக்குது, பெண்களுக்கு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி மூலிமா சொல்ல போகிறோம். இந்த மாதிரி கலீஜான வீடியோக்கள், இந்த மாதிரி கலீஜான வீடியோக்கள்லாம் பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் யாரும் பொங்கி எழுந்து நாங்களும் ஃபெமினிசம் பேசுவோம், எங்களுக்கும் உரிமை இருக்குது, மை ட்ரெஸ் மை ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடாதீங்க. நாங்களும் ஃபெமினிசம் பேசுவோம், நாங்களும் பெண்ணையும் பேசுவோம், நாங்களும் ஆடைகளை குறைச்சிக்குவோம், எங்கள் ஆடை எங்கள் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் கிளம்பிடாதீங்க. கிளம்பிட்டீங்கன்னா அங்கேருந்த மாதிரி இங்கே யாருமே சைலண்டாக இருக்க மாட்டாங்க, வீடு தேடி வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பெண்ணியம்னா என்ன,
அதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற முறைப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்கள் கூட உங்களுக்கு துணை வருவாங்க அப்படிங்கிறத சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.